ஹவுட் இன்றைய நாள் உம்முன் பேச போகிற காரணம் பொத்திபார் யார் என்பது குறித்து தலைங்கத்து கீழாக இன்று நாளே பேச போகிறோம். ஒப பொதிபார்க்கான ஆள திபினோ பணிவிடைக்கு திபினோ நீங்க பொத்திபாரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அதே போல தேவ வசனங்களும் பிரசங்களும் கேட்டிருக்கிறீர்கள். இனிமே சபத் தவசே துளி உகே சரித்திய துல அப்படி நம் ஆரணாவக் தேவிய நாசிக பணிவிடையும் லபாக வேண்டியனோ இந்த சபத் நாளிலே ஒரு தேவ வார்த்தை கூட அந்த கதாபாத்திரத்து கூட சில காரியங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏதோ தேவநாசகே வச்சனே அவில்ல சரித்த துளினுத் கதா கரணும் தேவனுடைய கரணும் தேவனுடைய வார்த்தையானது கதாபாத்திரங்கள் கூட பேசுகிறது. ஏனேசா அது தவசே அப்படி தூரகத்தா மே பார்த்து மே சரித்திரை தமிழ் மே பொத்திபார் அதனால் இன்றைய நாளில் நாங்கள் தெரிந்து கொண்ட இந்த கதாபாத்திரம் தான் பொத்திபார். இது மே பொத்திபாருக்கு என்ன சரித்திரை அவில தேவியன் வாங்கியவா அதாகத்தா வு புத்கலே நினை இந்த பொத்திபார் என்கிற இந்த கதாபாத்திரமானது தேவனை அறிந்து கொண்ட ஒரு கதாபாத்திரம் அல்ல. தேவநாசோ தன்னி அந்நிய ஜாதி ஓகே ஜீவித்தே துளத்தி பெண்ணா காரணாவல் அது தவசே அப்படி அப்பே ஜீவித்தே லபாகன்னு அக்கினே கேட்கலியா அவனோட வார்த்தை வாழ்க்கை கூட இன்று எங்கள் நாளிலே நாங்கள் எங்களோட வாழ்க்கை போட வேண்டிய காரியம் என்னென்று பார்க்க போகிறோம். உற்பத்தி போட்ட திஸ் நம்மேனி பறிச்சது உற்பத்தி போட்ட திஸ் நம்மேனி பறிச்சது அனைவரும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 39 பலவினி பாது கியவமு முதலாம் வசனத்தை வாசிங்க. தேவனி பாதிய துங்கினி பாதிய அத்தரவினி பாதி ஓகே பத அத்தர திபனே பல பலவினியாட மீ பத அத்தர அப்படி கியவும் நம்ம 39 அதிகாரத்திலே 1-ல் இருந்து 4 வசனம் வரை பார்க்க போகிறோம். இப்பொழுது முதலாவது முதலாம் வசனத்தை பார்க்க போகிறோம். யோசப் மிசரேட கினேன லந்தே பாராவுகே எமத்தியக்த ரெக்கவலுங்கே நாயக்கையாத ஊ மிசரேக்வன பொத்திபர் ஓ எய் கினகிய இஸ்மாயல் வருங்கள் ஓ மிலேட கத்தே சுவாமின் வான்சே யோசப் சமக ஊ இக்குசேக ஓ சபல மனுஷ்யக்க தம சுவாமியா ஊ மிசரையாகே கே சிட்டியே ஊகே சுவாமியா சுவாமின் வான்சே ஓ சமக சிட்ன பவத் ஓ கல சியல்ல ஓகே அட்டே தியுனுவெண்ட சரஸ்வன பவத் துட்டுவே யோசப் ஓகின் கருணாவ லேப ஓட மே கலே ஓ தமாகே கெட்ட ஓ பிரதானியா கொட்ட தமா சந்தக சியல்ல ஓவட பார துண்ணே ஓ தமாகே கெட்ட சஹ தமா சந்தக சியல்லட ஓ பிரதானியா கல தென் பட்டன் சுவாமின் வாசே யோசப் நிசா மிஸ்ரையாகே கெட்ட ஆசீர்வாத கலசே கே சஹ கெதே ஓட திபுனாவு சியல்ல கெது சுவாமின் வாசே கி ஆசீர்வாதே ஊயே ரைட்டர். දැන් අපි මේ ස්ථානේ බලන මොහොතේ අපි දන්නවා මේ යෝසෙප් ඇවිල්ලා මිශ්‍රයට ඇවිල්ලා වහල්කම කියන්නේ සහෝදරයන් විසින් විකුණපු කාරණාවල් ඉදිරි පරිච්ඡේදවල වල තිබෙනවා. උඹ තිරිනදක මුදල් අධිකාරියන්ගල පර්ථල් යෝසෙප්ේ තන සහෝදර මූලමඟ විකපට්ටු ඊජිප්තුක අඩිමිතනමා කොണ്ടു පොකපට කාර්යම උඹ எல்லாரும் තේරියම්. එතකොට දැන් පළවෙනි පදේ කියනවා යෝසෙප් මිශ්‍රයට ගෙන යන ලද්දේය පාරාවෝගේ ඇමතියෙක්ද රැකවලෙක්ගේ නායකයෙක්ද වූ මිශ්‍රයෙක් වන පොතිපාර් ඔව් ඒ ගෙන ගිය ඉස්මල් වරුන්ගෙන් මිලද ගත්ත කාරණාව තිබෙනවා. මුදලම වසනතුල ඉතිරිවෙද පාර්වනෝඩේ ප්‍රධානියම් තලේයාරියලගේ අධිපතිමාගිය පොතිබාර් එනම් එගිප්තු දේශතන අවනේ අවිරත්තක කොണ്ടു වන්ද ඉස්මවේලල ඉඩතල් වෙලෙක්කි වාගිනාන නෙන්ට ඉතිරිවෙද. රයිට් දැන් එතකොට තුන්වෙනි පදේ බලන්න. දැන් ඔව් කියන ඔහුගේ ස්වාමියා ස්වාමින් වාසය ඔහු සමග සිටින බවත් ඔහු කල සියල්ල ඔහුගේ අතේ දියුණුවෙන්ට සලස්වන බවත් දුටුවේය. பாருங்க 3 வசனத்தில் இருக்கிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிறது யாவையும் அவன் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஏகன தேவியன் வாஹன்ச சம தேவியன் தேவியன் வாஹன்ச யோசேப் சமக சிட்டினோ பவ மே அதகல தியனோ. அதாவது கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதே இவன் கண்டிருக்கிறான். මේ යෝ ඒක තුලින් දියුණු වන්ට සලස්වන බවත් ඔව් දුටුවා කියන කාරණාව තිබෙනවා. අද කොට ගමන් සිගර යාවයම් කර්තර් වායික පන්නුගරල් එංගරදී මීවන් කණ්ඩිරකරන්. දැන් කවුද මේක දැකලා තින්නේ පොතිපාර්. යාරිද කණ්ඩිරකරද පොතිපාර්. පොතිපාර් වෙල්ලා මේ මිශ්‍රයෙන් ආපු යෝසෙප්ව බලන මොහොතේදී ඔහුට ඔහු දැකලා තියෙන කාරණාව තමයි දෙවියන් වහන්සේ මේ යෝසෙප් සමග ඉන්නවා. ඒ විතරක් නෙමෙයි මේ දියුණු වෙන්ට සලස්වලා තිබෙන කාරණාවකුත් ඔහු දකින්න ලැබෙනවා. இப்போ பொத்திபார் என்னது எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறதையும் அவனை கூட கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற சகலத்தையும் இவன் கண்டிருக்கிறான். ஏ கோமத அவில்லா மே எக்க புத்கலேக்க பலலா தேவியன் வாசே ஓ சமக இன்னவா கீழ தனகன்னு
அது எப்படி ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் அவனோடு இருக்கிறார் அவனுக்குள்ளார் இருக்கிறார்ங்கிறது எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது? දැන් අපිට පුළුවන් ද අවිල යම් පුද්ගලයෙක්ව නැත්නම් යම් පුද්ගලයෙක් සමග දෙවියන් වහන්සේ සිටිනවා කියලා දකින්න? ඒ බෙංගලල් මුඩියමා ஒரு மனிதன கூடாக கர்த்தர் இருக்கிறார்ங்கிறது நாங்க கண்டு கொள்ள. ඒක ලේසි காரணාවක්ද දෙවියන් වහන්සේ ඔහු සමග ඉන්නවා කියන එක දකින්න? கர்த்தர் அவனோடு இருக்கிறார்ங்கிறது அறிந்து கொள்வது லேசியான காரியமா? ඒ කියන්නේ ඔහු කරන මේ දෙවියන් වහන්සේට කරන සේවය නැත්නම් නමස්කාරවල් නැත්නම් ඔහු ඒ ඒ වැනි காரணාවල් වලින්ද ඔහු සමග දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා අපි දකින්න පුළුවන් වෙන්නේ. அது கர்த்தரோடு அவன் செய்கிற ஆராதனை அது இப்போ சோஸ்திரம் அந்த மாதிரி ஊழியம் செய்கிற காரியங்களோடய நாங்கள் அறிந்து கொள்கிறோம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று. ஏகேன்னு நத்தங்க புத்கலையா வீழ கரண்ணா காரணாவல் கிட்ட பாயிரவ கரண்ணாவு தேவல் கரண கொட்டகின ஏ புத்கலையா சமக தேவியன் வாசே இன்னவா கீழ அப்பிட நிகமனையாகிறவாத அப்படி இல்லாட்ட அந்த மனிதன் வெளியரங்கமாக செய்கிற காரியங்களை கூட கர்த்தர் அவனோடு இருக்கிறாருங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வருகிறோமா? ஏகேன்னு பாயிர தேவல் கிட்ட மோட்டே சமக වර්ෂිප් වෙන්න පුළුවන් තූර්ය භාණ්ඩ වාදනය කරනවා වෙන්න පුළුවන් සභාවේ විවිධ 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 දේවල් තියෙනවා බාහිරව කරන වැඩවත් ඒතු ඒ තුලින් ද අඳුනගන්නේ අපි දෙවියන් වහන්සේව සමග ඉන්නවා කියන එක. வெளியரங்கமான ஊழியம் என்று சொல்லும்போது பாருங்க மியூசிக் வாசிக்கிறது இல்லாட்டி வர்ஷிப் பண்ற அதே போல சபையில இருக்க ஒவ்வொரு விதமான ஊழியங்களுக்கு கூட அந்த காரியங்களுக்கு கூட நாங்கள் அறிந்து கொள்கிறோம். පොතිපාර වුණාට අවිල්ල දැනගත්ත අයලා යෝසෙප් ඒ කියන්නේ යෝසෙප් කියන්නේ පුද්ගලයා සමග දෙවියන් වහන්සේ ඉන්නවද නැද්ද කියන එක ඔහු දැනගත්තා. අන පොතිපාර වන්දේ அவன் சரியாக அறிந்து கொண்டான் யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதை அவன் சரியாக புரிந்து கொண்டான். දැන් අනික ඔහු අවිල අන්‍ය ජාති. අර්ථද அவன் ஒரு පුර ජාති. අන්‍ය ජාති පුද්ගලයෙක් ඇවිල්ලා කොහොමද එම දැන දකින්නේ? නමුත් ඔහු ඒ தත්ත්වය දැනගත්තා. අප ஒரு පුර ජාතියල එපිටින් இந்த காரியத்துக்கு எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஆனாலும் இவன் அறிந்து இருக்கிறான். දැන් උදාහරණයකට ඔබ රැකියා කරන ස්ථානයක ඔබ වැඩ කරගෙන ඉන්න මොහොතේදී ඔබගේ ස්වාමියා ඇවිල්ලා ඔබව බලන මොහොතේදී ඔහුට දැනෙන්න අවශ්‍ය ඔබ සමග දෙවියන් වහන්සේ ඉන්නවා ඒ තුලින් ඇවිල්ලා දියුණු වෙනවා කියන එක. உதாரணமாக நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட எஜமான் வந்து உங்களை கண்டு அறிந்து கொள்ள வேணும் கர்த்தர் உங்களை போட்டு இருக்கிறார் அவருக்கு காரியத்தை வைக்க பண்ணுகிறாருங்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். අපි කියන්න පුළුවන් දැන් අපි ගැළවෙමු ලබද අපිට කියන්න පුළුවන් ආත්ම විමසා බැලීමේදී මනාව තිබුණා නම් අඳුර ගන්න පුළුවන් කියලා. ඉතින් එංගලන් සෝනේ මුලින් නම් ආවියේ පවිතරිකර වරම් වඳල එංගලන් අරඳු කොල්ල මුඩියම් என்று. දැන් එතකොට ප්‍රතිපාරට වෙලා ආත්ම විමසා බැලීමේදී මනාව තිබුණ නෑනේ. අප ප්‍රතිපාරක ආවියේ පවිතරිකර වරම් இருக்கවිල්ලේ. ඕකව තිබ්බ එක තමයි විශේෂ කාරණාවක් තමයි ඌටල පුද්ගලෙක්ව බලපු ගමන් ඌට අඳුර ගන්න පුළුවන් වුණා මෝ සමග දෙවියන් වාසී ඉන්නවා කියන කාරණා. அவனுக்குள்ளாக இருந்த அந்த விசேடமான காரணம் என்றால் ஒரு மனிதனை கண்டு அவனுக்குள்ளா கர்த்தர் இருக்கிறாருங்கிறதே அவன் சரியாக புரிந்து கொண்டான். அப்பகே ஜீவித்தே தப்பித்தவில் விசேஷம் பொத்திப்பாட்ட வட அப்பி திவ்யன் வாசத்தக்க சம்பந்த வச்சு ஜீவித்தியா கட்டகரண மோத்தே வச்சனே சமக சம்பந்த வச்சு ஜீவித்தா கட்டகரண மோத்தே அவட புழுவாங்க வேண்டோனே தவ புத்தலுக்கு பலப்புவான் மே பிரதர் நட்ட மே சகோதரி சம திவ்யன் வாசம் இன்னவா கீழா எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பொத்திபாரை விட தேவனோடு மிகவும் அதிகமாக நெருங்கி இருக்கிறபடியால் தேவ வார்த்தை நன்றாக அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் இன்னொரு மனிதனை பார்த்து சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் தீனவாத முதல் நடந்த கீனக்கு அதுல கண்டபே அவனு பணம் இருக்கா பணம் இல்லையங்கிறத கூட அறிந்து கொள்ள முடியாது. அது நம்ம வர்த்தமான கோமதி கீழே கிவோ கிறிஸ்டியானி காரையில வாகன கேவா லொக்கோட திப்பனா லொக்கு தாலேகட்ட திப்பனா தம் ஆபீஸ்லேயே வேலை கரணுவானா மேனேஜர் கிணக்கா அவுட் எக்க திவ்யன் வாசி இன்னவா පොඩි මිනිහා පොඩි ගේක වැඩ කරන මිනිහේ පොඩි මිනිස්සේ පයින් යන මිනිස්සේ කුත් එක දෙවියන් වහන්සේ නැහැ. ආ ඒ ඒ වර්තමානයේ තිබෙන්නව මානසිකත්වය. ඒක වැරදි. இப்ப நிகழ்காலத்தில் இருக்கிற மனநிலை எப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவன் அந்த வீடு கூரை பெருசா இருந்தால் அவனால் ஆசீர்வாதமாக இருக்கிறான் அவர் வேலை செய்யற இடத்துல ஒரு மேனேஜராக அப்படி நல்ல ஒரு பதவி இருந்தால் அது நல்ல ஆசீர்வாதம் அது பிழையான காரியம். ஏக வருதி காரணம் அதோட அப்படி தெருங்கண்டோனே அரியாக்காரவ தனகனிம அது பிள்ளையான ஒரு காரியம் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு நாங்கள் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பி விசேஷம் அப்பதுள்ள தேவநாசி ஆத்மே தினம் அப்படி புத்திரே பல்ல மோட்டே ஓகே அநாகட்டி ஓ தேவநாசி ஓசஸ்கரண்டியானா அநாகட்டி ஓகே ஜீவிதே யம் காரணாவா தேவநாசி கரண்டியானா ஓ தமக்கு தேவநாசி இன்னவா கியன மனசு அப்பிட அச்சி வெண்ட அவசியம். நாங்கள் எங்களோட மனசுக்குள்ளாக வர வேண்டும் எதிர்காலத்தில் கர்த்தர் எங்களோடு இருந்து சில காரியங்களை செய்ய போகிறாருங்கிற மனசு எங்களுக்குள்ளாக வர வேண்டும். இதோட மே பொத்திப்பாரை பண்ணுமே பொத்திப்பாரில் பேதிலிவ தேரும் கர்த்தா ஓ சமக தேவநாசினி. பொத்திப்பார் அப்படி இல்லை பொத்திப்பார் சரியாக தெளிவாக புரிந்து கொண்டான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று.
එතකොට යෝසෙප් සමග දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියන මොහොතේ යෝසෙප්ු දෙවියන් වහන්සේ ඉන්න විදිහට වැඩ කරලා තියෙනවා. කියන ගුණාංගවල ඔහුගේ ජීවිතය තුලින් පෙන්눔 කරලා තියෙන්න ඕනේ. அதாவது யோசேப்பும் தன்னோட வாழ்க்கை கூடாக தேவனுடைய குணாதிசயங்களே வாழ்க்கையிலே அவன் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படி அந்த காரியங்களை கூடாகத்தான் புரிந்து இருக்கிறான் கர்த்தர் அவனுக்குள்ளாக இருக்கிறார் என்று அத்தரவேணி பாதி நான்காம் வசனம் பலண்ட யோசேப் ஓகேங் கருணாவ லெப அவுட மெஹே கெலி ஓ தமாகே கெட்ட ஓ பிரதானியா கோட்ட தமா சந்தக சியல்லோ அதர பாரதுவி யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அது யோசேப்பை பார்த்து அவனுக்குள்ள சகல பொறுப்பையும் அவன் ஒப்பு கொடுத்தான் சுதுசு தன புத்தி பாரு அதாவது இந்த மனிதன் எப்படி பொத்திபார் தகுதியானவனுக்கு தகுதியான வேலையை கொடுக்கிறவனாக இவன் இருக்கிறார் பொத்திபார் அதாவது தகுதியானவனுக்கு அந்த தகுதியான வேலையில பொறுப்பை கொடுக்கிறான் நான் சொல்றது திறமைசாலி அல்ல தகுதியானவன் ரைட் நம்ம நேரத்துக்கு நம்ம பொத்திபார் கியான்னு தேவியான துளை நிமே நமக்கு சாமானிய தகுதியானவன் அப்ப இந்த தகுதியான வேலையை கொடுக்கறதுக்கு முன்பாக அவன் யோசிக்க வேண்டுமானால் நிறைய காரியம் அவன் யோசித்திருக்க வேண்டும் ஏதோ யோசேப்ட வட இதாம ஸ்ரேஷ்ட புத்கிலன் ஹிட்டியா காரண யோசேப் பல்வணம் ஏகர வெடி ஹிட்டியா காரண யோசேப்பை விட மிகவும் நல்ல தகுதியான ஸ்ரேஷ்ட மனிதர்கள் அந்த தேசத்துல இருந்தார்கள் ஏ கேனே மிஸ்ர ஜாதியாய் மீட்னோ அதாவது எகிப்திய ஜன எகிப்தியரே நிறைய பேர் இருந்தார்கள் அந்த தேசத்துல அப்படி தகுதியானவள் இருக்கும் பொழுதும் இவனும் கொடுக்கிறான் இந்த தகுதியான வேலையை ஏதோதாங்கிறகினி මේ පුද්ගලයා තෝරගන්නවා කොහොමද කියලා සුදුසු පුද්ගලයා යෝසෙප් කියන එක. එතකොට සුදුසුට සුදුසු තැන දුන්නා. அதாவது யோசேப்பின் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்பாவே நல்ல அனுபவம் இருக்கிற சிரேஷ்ட மனிதக அந்த வீட்ல வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் ஆனாலும் இவன் தகுதியானவனுக்கு தகுதியான வேலையை கொடுத்தான். சாமானிய මේ වෙලාවට யோசேப்ගේ வயசு எல்லாம் அவரு 18ක් විතර වෙන. சாதாரணமாக இந்த நேரத்துல யோசேப்புக்கு ஒரு வயது 18 வயதாக இருக்கும். එතකොට அவரு 18ක් කියම නේ පොඩි තරුණ කොල්ලෙක්. 18 வயசுன்னு சொல்லும்போது ஒரு சின்ன வாலிப வயது உள்ளவன் பொடி கொள்ளை கிவாம கவுரு கணம் கண்டே அப்பே அசுகா கட்டிய கமத்தையில சாமானிய பாஸ்வர்ஸ் நகுனத்தர் ஏவில தருணாய் பொடி எகே கிவாரம் கணம் கண்டே மெத வட்டே கேஸ் கீழ மெத இஸ்வேலா தீன இடத்தம உங்க கட்டிய கமத்தினி சாதாரணமாக வாலிப இருக்கிற பாஸ்டர் மாதிரி கூட அவர் யாரும் கணக்கு இருக்க மாட்டார்கள் சுற்றில முடி நடுவில் ஓட்டை இருக்கிறவர்களை தான் பாஸ்டர் ரெண்டு பாக்குறார்கள் பொட்டாக தீண்டோ வயசுக்கு ஏ வகை திம்போ தமாய் ரைட் ஓகே சேவைக்கு அனுபவசாலியாக இருக்கிற ஒரு ஊழியக்காரன் நிலைமைக்கு போடுகிறார்கள் அப்ப ஒரு பெரிய பதவிக்கு 18 வயசு ஒருத்தர் போடுறதுங்கிறது லேசியான காரியம் அல்ல அப்ப இந்த பொத்திபார் யார் சுதுசு புத்தி தகுதியானவனுக்கு தகுதியான வேலையை கொடுக்கிறவன் மட்டுமல்ல பயம் இல்லாத ஒரு மனிதன் எந்த பயமும் இல்லை தகுதியானவனுக்கு தகுதியான வேலையை கொடுக்கும் போது பழையவர்கள் வந்து என்ன காதை திம்பார்கள் அந்த பயம் இல்லை ஏதோ சுதுசகீன தனகத்தா தேவியன் வாசல் சமகின சுதுசகீன தனக ஜீவிதே மனிதர்கள் மற்ற மனிதர்கள் என்ன சொல்வாருங்கிற காரியமான பயப்படாத ஒரு மனிதனாக இருக்கிறான்
විශේෂ අපි අඩුගක් අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේ අපි ගැන මොනවද කියයිද කියනවට වඩා මිනිස්සු අපි ගැන මොනවද කියන්නේ ගැන කියලා කියන දේවල් ගැන හිතලා තමයි අපි උඟක්ම ඇවිල්ලා මේ කනස්සල්ලටපත් වෙන්නේ. සාදාම ඉන්ද්‍ර ජනංගල් මතර கர்த்தர் என்னை குறித்து என்ன யோசிக்கிறார் என்ன நினைக்கிறாருங்கிறத விட மற்ற ஜனங்கள் என்னை பார்த்து என்ன நினைக்கிறார்கள் யோசிக்கிறார்கள் என்கிறத குறித்து நாங்கள் விருத்தி அடைகிற ஜனங்களாக இருக்கிறோம் பயம் இல்லாத மட்டுமல்ல நல்ல தைரியமுள்ள ஒரு மனிதனாகவும் இருக்கிறான் ஒரு தீர்மானம் எடுக்க முடிந்த மனிதனாகவும் இருக்கிறான் මම යෝසෙප්ව ඇවිල්ලා මේ වගකීම බාර දෙනවා කියනව ධෛර්යවන්තකමක් උඩ තිබුණා. නෑ යෝසෙප්ගේ ඉන්ද කාර්යයේ පොරොප්පේ ඔප්පු කරගෙනගෙන ධෛර්යම අවනකුලක් ඉරකරදේ. ඒකගේ ජීවිත මේ චරිතය දුල බලන මොහොතේදී මේ අනිත්‍යකවල යෝසෙප් කියන්නේ කවුද? යෝසෙප් කියන්නේ මේ වහල්භාවයට ආපු පුද්ගලයෙක්. අර්ථද යෝසෙප් යා යෝසෙප් එන්නුතුන් අඩිමේ තැනට ගමන් දෝර මනිදන්. දාද කාලේ ඇවිල්ලා සාමාන්‍ය සේවයක් ගත්තත් අපි ලෝකේ ලෝකේ ක්‍රම ලෝකේ බලන මොහොතේ සමහර සේවයක් ගත්තත් ඇවිල්ලා ඒ සේවය ඇවිල්ලා ඔය සේවකේ කැටයට දානවා උට ඇවිල්ලා බලන පළණයට ගියක් තියනවාද පැදුර එකක් තියනවාද අවවන්දන ඉංග්‍රීසි ඉගෙන ගන්නත් එක්කනේ අධ්‍යාපනය තියනවාද සභාවේ ලොකු කණුවක්ද ඒ ඔක්කොම බලලා තමයි ඌව සේවකේ කරන්නේ දැන් සමහර පල්ලෙයා තත්ත්වයේ ඉන්න එක කියලා සතපාකට ගණන් ගන්න ඈමුට ඉංග්‍රීසි දන්නේ නැහැ නිකන් ඔය එනවා නිකන් මේ சாதாரண சபைகள் ஊழியத்துக்கு எப்படியாக போடுவோம் அவனுக்கு ஆங்கிலம் பேச தெரியுமா அவங்க சபையில பெரிய தூணாக இருக்கிறானா ஜீப் இருக்கிறது அப்படியான காரியத்தை பார்க்கிறோம் ஆனா பொத்திபார் அப்படியான காரியம் ஒன்றுமே பார்க்கவில்லை அவன் ஆங்கிலம் பேச ஒன்றுமே பார்க்கவில்லை அது உங்க கவர்த்த தனவர் இன்று எல்லாருமே பணக்காரர்கள் தான் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் නිකන් හරි රැකියා ස්ථානයේ ඇවිල්ලා ඔෆිස් එකේ වගේ වැඩ කරලා පොඩ්ඩක් ඇවිල්ලා ලොකු නිලයක ඉන්නවා නම් එයාට ඇවිල්ලා හරි විනයානුකූලව එයාත් එක්ක කතා කරනවා කොයි හරි නිවසක හෝ මොන හරි දෙයක් පොඩි රැකියාව ඒගොල්ලෝ ඇවිල්ලා නිකන් මේ කෝන් කරලා වගේ තිබෙනවා සුමසර ඔෆිස් ඒ වගේ කරන මිනිස්සු ඉගෙන ගන්න ඕනේ පොතිපාරේ சுமசர் ஆபீஸ்ல வேலை செய்யற நல்ல பதவியில இருக்கிறவர்கள் பேசுகளோட ஒரு மாதிரியாக பேசுவார்கள் மரியாதையாக அதே மாதிரி வீடுகள்ல வேலை செய்யறவர்களோட வேறு விதமாக கீழ்த்தரமாக பேசுவார்கள் இவர்கள் இந்த பொத்திபாரை குறித்து பொத்திபாரை பற்றி நல்லா அறிந்திருக்க வேண்டும் பொத்திபார் ஏமக்கும் பெலுவேனே பொத்திபார் பெலுவா ரைட் யோசேப் பஹல் நெத்த விகுண லபர் ஏவ முகுத் படன்னே தேவியனாசோ சமக இன்னோ ரைட் ஓ டியூன் வேனா ஊவாவில்ல மம மே சுதுசு நிலையட தானோ பொத்திபார் அதெல்லாம் பார்க்கவில்லை யோசேப் வந்து அடிமைத்தனத்துல விற்கப்பட்டு வந்து அதெல்லாம் பார்க்கவில்லை கர்த்தர் அவனோடு இருக்கிறார் அதனால இந்த வேலையை கொடுக்கணும்னு யோசித்தார் அமாரா கவஸ்தாரி மினிஸ்டர் ஆவில அத கால லோகே மினிஸ்டர் பெல்வானம் ஆவில நிவசகட ஆராதனா கரன்னிட் ஆவில தத்தே பல சில நேரங்கள பாருங்க ஜனங்கள் வந்து உலக ஜனம் வீட்டுக்கு அழைப்பார்கள் தன் நிலைமையை பார்த்து தான் வீட்டுக்கு அழைக்கிறார்கள் தத்தே பல்ல தமை மே கெதரட ஆராதனா கரன் நத்த கடகான் அடகான் நிக பொடி பொடியாய் வண்டகான் ஏ வகே மெண்டல் லுங் இன்னோ அதேபோல் சின்ன சின்ன ஜனங்களே அவங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க அழைக்க மாட்டாங்க அப்படியான பைத்தியக்காரமான மென்டலான இருக்கிறார்கள் அதிகமாக யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்க வேண்டும் மனிதன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் யோசேப்ட சுதுசு தானே அனித் மினிசுண்ட அசாதாரணையா கரேனே யோசேப்புக்கு தகுதியான இடத்தை கொடுத்ததுக்கு மற்ற ஜனங்களுக்கு அவன் அநியாயம் பண்ணவில்லை ஏது ஏமே ஏ புத்தலையன்ட தியயுது கர காரணாவல் கலயுது காரணாவல் ஒக்கம ஏக சிதிலமின் பவதினோ அது மனோட யோசேப்ட கீழ ஓல வென காட்ட அசாதாரணையா கரேனே சாதாரண கரன புத்தலையே கேட்டியட ஓயினோ மற்ற ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் அவன் சரியாக கொடுத்திருந்தான் யோசேப்புக்கு என்று மற்ற ஜனங்களுக்கு அப்படியாக அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை சிங்களது பரங்கிது லஞ்சிது ஓலந்தது ஏவா ஏ ஜாதி ஏவா நே திவ்யன் வாசத்துல இன்ன கட்டு இப்ப
பாருங்க, வெற்றி படைந்த பின் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவர்கள் தமிழா சிங்களமா பரங்கியா ஒலந்தா லங்சியா அதெல்லாம் அவசியம் இல்லாத தேவையில்லாத காரியங்கள். தென் மொன ஏத்துவா கூடாது மே யோசேப்பு அவில வகைக்கு தன் இப்ப எந்த நோக்கத்தோடு யோசேப்பை அந்த பொறுப்புல போட்டான் முக்கடது தென் ஏன் யோசேப் காவத்தில் ஆசீர்வாதே பலலாம் யோசேப்பில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டா முக்கடது தென் ஏன் போட்டான் தேவியன் வா சௌ சமக இன்னவா கர்த்தர் அவனோடு இருக்கிறார் ஏக தமை மூடிக்கமதே அதுதான் முக்கியமான காரியம் தேவியன் வா சௌ சமக இன்னவா கர்த்தர் அவனோடு இருக்கிறார்ங்கிற காரியம் அதுல எதோட யோசேப்க்கு அக்கியாவட்ட நிமே இட துன்னி மோ யோசேப்பிடம் இருந்த அந்த திறமே வேலை அது காரிய சித்த அதுவும் அல்ல ஏக தமை வந்து தக்ஷகம நிமே தக்ஷகமட நத்த யோசேப்புட வேட காரிய உண்ட டாலன்ட் தியனவா நாம் எகிப்து ஜாதிகளாக இருக்கிறோம், இத்தனை வருஷமாக இருக்கிறோம், இது அப்படி இப்படி போட்டேன் அப்படி ஒண்ணும் இல்லை. அதுக்கு அவனுக்கு அவசியம் இல்லாத காரியம். இதோட அனித்தக காரணாவல் தமாட்ட வெடக் நேக்கின மானசிகத்தை தான் மே பொத்திபாருக்கு பொத்திபாருக்குள்ள இருந்த மனநிலை என்றால் மற்றவர்கள் அடுத்தவர்களோட என்ன நினைக்கிறார்களோ அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தமிழ் மே பொத்திபாருக்கு அவர் திபுண தவ காரணம் தமிழ் உறுதியாக எடுக்க முடிஞ்ச காரியமாக இருந்தான். அவன் கண்ணா யோசேப் கூட கர்த்தர் இருக்கிறார். காகின யாரிடம் கேட்க போகவில்லை. நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், நல்ல அனுபவசாலிகள் சிரேஷ்ட புத்த மனிதர்கள் அந்த இடத்துல எகிப்தியர்கள் இருந்தார்கள். ஆனாலும் இவன் அதை பார்க்கவில்லை. அப்பகே ஜீவித்தே மே கஹரா திவ்யன் வாசி பெண்ணும் கரு எங்களுடைய வாழ்க்கையில இதை கூட கர்த்தர் காண்பிக்கிறார். நிவரதி தே கரணமோ தேதி அப்படி தவத் அழகின் ஆக நின்று உமனாவாக்குன திவ்யன் வாசிகை மக பெண்ணியம தேதி அப்படி தவத்தக்கின ஆக நின்று உன்ன செனிக்கும் கரண்ட் தமை தீர்ந்து சரியான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இன்னொருத்தரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க தேவையில்லை. அதே போல் தேவனுடைய வெளிப்பாடு வழிநடத்த சரியாக இருக்கும் பொழுது இன்னொருத்தரிடம் கேட்டுக்கொண்டிருக்க தேவையும் இல்லை. அடுத்த சுவாமின் வாசியாம பவசனம் மேக தமை கரண்டோனே தியலா காகெங் வட்டாண்டோனு கரண்ட் தமை தீர்ந்து ஏம நிக்கங்கார் யாலா நிக்கங்கார் ஞக் பேக்கில கிவாம இது பார்த்து வேணும் பிரச்சனை ஆக்கேன். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது சரியான வழிநடத்தில் இருக்கும் போது யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. அப்படி சும்மா சரி நான் கேட்டிருந்தால் இன்னொருத்தருக்கு அவன் ஞக் பக்க என்று அடிச்சிருந்தால் அவன் அதை அவ்வளோ முடிஞ்சு விடும். அதோட அப்பி தேரும் கண்டோனு ரைட் ஓகே மட்ட திவ்யநாசம் மே தேக்கணும் எப்படி மம் மே தீர்ணே கரண்டோனு மே தீர்ணே கண்டு ஏ வகை தமாய் தீர்ணே கத்தட பஸ்ஸே ஆயிட்டவில்ல மே பஸ்ஸட அண்ணாது கர்த்தரங்களுக்கு சொல்றாரு என்று தீர்மானம் எடுக்க சொல்லி நாங்கள் சரியாக தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அதே போல தீர்மானம் எடுத்த பின்மாற்றமாகவும் கூடாது, பின் யோசிக்க கூடாது. அதை பொத்திபார்லன்னா தீர்ந்த கண்ணும் ஆயிட்டு பசங்க அத்தம்மகான பசரகி என்று பொத்திமார்கள் இருக்கிறார்கள். அவர் தீர்மானம் எடுத்து பின் ஒரு கிலோமீட்டர் தூரமாக அப்படி பின்மாற்றமாகி உதாரணம் சேவையே டாவில தீர்மானம் சபாவை சேவையை கருதான சேவைக்காக இடத்து
තීරණය කරගෙන ඔබ සේවයට ආව ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ එතකොට ඒක මනරගම් කරන්න අවශ්‍යයි උදාහරණ உதாரணமா தீர்மானம் ஒன்று எடுத்து சபைக்கு ஊழியம் செய்ய ஊழியக்காரன் கீழாக இருந்து வந்தீங்க என்றால் அது நீங்க கடைசி வரை நீங்க ஊழியத்தை செய்ய வேண்டும் இந்த பொத்திபாரோட வாழ்க்கையை பார்க்கும் போது பாருங்க தகுதியானவனுக்கு அந்த தகுதியான இடத்தையும் கொடுத்தான் ஆனால் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது தகுதியானவனுக்கு இடம் இல்லை ක්‍රිස්තියානි ජීවිතනේ මං කියන්නේ ලෝකේ දියා බලද්දිත් අපිට පේනවා සුදුස්සට ඉඳ නැහැ කොයි දැන ආල්පාරුව තමයි වැඩිපුර ඉන්නේ හැමදේම කරගෙන නෑ සර් ක්‍රිස්තවර්ගල ಅಲ್ಲ උලගත්තේ පාකම් පොළොත් තගුදියානක තගුදියාන නෙමෙයි එංගියෝ පොර කාංජි පොන්න නෙතලි වෝර්තක දැන ඉඩත කුරුතුරුකාරක අමාරකට බැලුවා නම් අමාරකට සභාවල් වලත් එහෙම වෙන්න පුළුවන් සිරෙන සභේකලින් අප්‍රියා කරකලම් තගුදිලාන කුරුතුරුකලම් ආ සුදුස්සට ඉඩ නැතුව තියෙන්න පුළුවන් තගුදියානවනක ඉඩම இல்லாம ඉඳකලම් சரியான காலத்தை எங்களால் செய்ய முடியாமல் போகும் கோம வேண்டியோட அப்ப தேவ ராஜ்யம் என்றால் அப்ப எப்படியான வேலை இருக்கும் மனிதனாக அவன் எடுத்த தீர்மானத்தை கூட பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு தயவு இரக்கம் இருக்கிற ஒரு மனிதன் என்று காணலாம் ஆனாலும் கர்த்தர் கர்த்தர் அவனுக்குள்ளாக இல்லை அதாவது அவன் தேவனை ஏற்றுக்கொண்டவன் அல்ல சமாரக்கிலாவது சில நேரங்களே கருணாவந்தகம பூங்காவே சில நேரங்களே அந்த ரெச்சி படைந்த ஜனங்களிடத்திலே அப்படிப்பட்ட காரியம் இல்லாமல் இருக்கிறது சில நேரங்களே உலக மனிதனிடத்தில் இருக்கிற அந்த தாய்வு குணம் இரக்கமான குணம் அந்த குணங்கள் ரெச்சி படைந்த மனிதர் கிறிஸ்தவனிடத்தில் இன்று இல்லை சில உலக ஜனங்கள் இருக்கிறார் பாருங்க மத்தவண்ட காரியத்தை பேசவும் மாட்டார்கள் தேடி பார்க்க பின் துரத்தி போகவும் மாட்டார்கள் தன் பாட்டில தன் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் இன்னொருத்தண்ட காரியத்தை தேடாட்டி இவனுக்கு தூக்கம் போவாது யோசிப்பார்கள் வேற யாரும் அதிகமாக பேசினால் அப்படி ரெச்சி படைஞ்சவர்கள் அதிகமாக இருந்த பிரச்சனை இருக்கிறது பெண்ணும் இந்த பொத்திபார் யார் இந்த பொத்திபார் கூட கர்த்தர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் சாதாரண மனுஷன் முதல்ல சொன்ன இவன் நியாயம் உள்ள ஒரு மனிதன் சாதாரணமான ஒரு மனிதன் சாதாரண புத்திலே வேண்டும் அப்ப கர்த்தருடைய ஆவி பெற்றிருக்கிற ஜனங்கள் எவ்வளவு சாதாரண நியாயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பக்ஷபாதி வேண்டே பாதி அதுதான் கொரிந்தி புஸ்தலே சொல்லப்படுகிறது இங்க பாரபட்சம் பார்க்க வேண்டாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு சந்தர்ப்பம் இப்படியான காரியங்கள் வாழ்க்கையில் இல்லாட்டி உங்களோட வாழ்க்கைக்குள்ளாக போட்டுக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் ஜீவித்தே சரித்திரம் பெல்லாம் அந்நிய ஜாதி சரித்திரம் மே சரித்திரத்துல மேவனி தேவால் திபெனவா கீனக எளிதரவு வினைகள்
புதுமையான காரியம் என்னென்றால், இந்த ஒரு புறஜாதியான புத்திபாருடைய கதாபாத்திரத்தில் கூட தேவன் இவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்துறாருங்கிறது ஒரு புதுமையான காரியம் வெளிப்பாடு. நமுத் அப்பே அப் ගැල්මේ දෙවියන්වහන්සේගේ ආත්මයේ තියෙන මිනිස්සු කියන මොහොතේදී සුදාත්මන් වහන්සේ අපිට ඉන්නවා කියලා කියලා කියන මොහොතේදී අපි ඒකට වඩා වෙනස් වෙන්න ඕනේ. ඒ කියන්නේ වෙනස් වෙන්න ඕනේ කියන්නේ ඒකට වඩා ඉහළ තැනට එන්න ඕනේ කොහොමද කියලා. ඒ මඟ පෙන්වීම අනුව ගමන් කිරීමේ කියන කාරණා. පරිසුතාවියන හෙළපුලාග இருக்கிற ජනங்கள் எப்படி இருக்க வேண்டும்னு இதை விட உயர்ந்த காரியமாக அந்த கர்த்தருடைய வழிநடத்தல கூடாக போக வேண்டிய ජනங்களாக இருக்கிறார்கள். දැන් මොහු මේ යෝසෙප්ට මේ තැන දෙන්න ඉස්සෙල්ලා මොහු සමග කොච්චර මිනිස්සු සමීපව ආශ්‍රය කරලා ඇතිද? இப்ப இவன் வந்து யோசேப்புக்கு இந்த பதவியை கொடுக்கிறதுக்கு முன்பாக எத்தனை பேர் இவனோடு ஒன்றாக சேர்ந்து போயிருப்பார்கள்? දැන් උගේ පවුල කෙනෙක්ව දාන්න පුළුවන්. බවුන කුටුම්බතිලේ ඔරාලේ පොඩලාමේ. ආ හොඳ ඩිලයක් දෙනකොට අවවිලා පවුලේ අයටනේ දෙන්නේ මේ ආ පුතාව දාන්න පුළුවන් පුතේ කිකියක් දාන්නේ නැහැ. පුතෙක් නැහැ මම කියන්නේ. නමුත් එක දාන්න පුළුවන්. තව කාවරි දාන්න පුළුවන්. முதலாவது தன்னுடைய குடும்பத்திலே ஒரு ஆள் போடலாம். தன் மகனோ மகன் இருக்கவில்லை. அப்படி குடும்பத்தில் யாராவது நெருங்கிய சொந்தம் யாராச்சும் போட்டுக்கொள்ள முடியுமே? அவன் அப்படி போடவில்லை. அவன் பார்த்தான் யோசிப்ப கூட தேவன் இருக்கிறார். நமக்கு அப்படி அழியில அது வர்த்தமானே வெல்லுவான அப்படி சமாளிட சுதுசா இன்னும் அப்பே லாங்க දෙවියන් වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ කැඳවීම ලැබපු ආලේපයේ තියෙන සුදුස්සෝ ඉන්නවා. අනේ ඉන්නඟ බලකපොදේ එංගල් පකතලේ එංගල් මැත්තේලේ කතරෝඩේ අභිෂේකිත පෙට්‍ර වලිනඩතල පෙට්‍ර තගුදියානවල් ඉක්කරාර්ගල්. නමුත් අපි ඊට පස්සේ මොනවද කරන්නේ? ඒ තැන දෙන්නේ අපි අපේ පවුලේ අය අපේ මාමලාගේ පැත්තේ නැන්දාප්පලාගේ පැත්තේ ආච්චිලාගේ පැත්තේ අයව තමයි දාන්න දඟල. අනේ නාංග என்ன செய்வோம்? අපේ ජනங்களை போடாம எங்கட மாமாட பக்கம் இல்லட்டி பார்ட்டி பக்கம் ජනங்களை தான் அந்த இடத்துக்கு போட பாப்போம். நெருங்கிய தொடர்புள்ள ஜனங்களை முன்னுக்கு போடத்தான் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்ம தோகிய ஜீவித்தே அப்படி நம்புல. ஆனா இவனுடைய வாழ்க்கையில அப்படியான காரியங்களை காண முடியவில்லை. சாமானிய சாதாரணமான ஒரு அடிமைக்கு அவன் முன்னிடம் கொடுக்கிறான். அந்திம தனக்கு அடிமைன்னு சொல்லும் போது கீழே தள்ளப்பட்ட ஒரு காரை ஒரு மனிதன் எடுத்து கொடுக்கிறது என்று அப்ப எப்படியான ஒரு மனநிலை பாருங்கள். சில நேரம் நாங்கள் எங்கள்ட்ட சபைகளை நாங்கள் கண்டு கொள்கிறோம் அடிமைகள் அல்ல. ஆனாலும் அந்த ஒரு பிரச்சனையிலே போராட்டத்திலே பாடுகளிலே சிக்கி இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு அன்பை இரக்கத்தை நாங்கள் காட்டுகிறோமா? அதுதான் இந்த பிரச்சனை. புத்தலையா யோசேப் சமக திவ்யன் வாசி இன்னவாக்கினே தக்கல். இப்ப நான் அவங்கள்ட்ட இப்படி கேட்கிறேன், இந்த மனிதன் யோசேப் கர்த்தர் யோசேப்போட இருக்கிறது இவன் கண்டானா? ඔබට පුළුවන් එක පුද්ගලයෙක් ඇවිල්ලා එයා ඇවිල්ලා උගා ප්‍රශ්න මැද ඉන්නවා කියන එක ඔබට දැනගන්න පුළුවන්. උංගලල් කණ්ඩකොල්ල මුඩියමා ඉනොර මනිදන් ප්‍රශ්නේ මැතිලේ පොයි කොණ්ඩිකරන් උංගලල් කණ්ඩකොල්ල මුඩියමා. يعني යාගේ හිතේ යම් ප්‍රශ්නයක් තියෙනවා, වේදනාවක් තියෙනවා, යම් ලොකු වේදනාවක තුල ඔබගේ හදවත තිබෙනවා කියන එක ඔබට ඇවිල්ලා බැලුවම දකින්න පුළුවන්. அது இன்னொரு மனிதனை கண்ட உடனே அவனுடைய இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு வேதனையிலே போராட்டத்தின் மத்தியிலே இருக்கிறாருங்கிறது உங்களால் கண்டு கொள்ள முடியுமா? அப்படி பாயிரவனுமே புத்தியில பாயிரோ சமாளிட்டு சந்தோஷம் கதாகரணும் மினிஷும் பலனும் போட்டு ஏ புத்தியில தமாய் ஒக்கொம்பட வட சந்தோஷம் கதாகரங்க. வெளியரங்கமாக நான் சொல்லவில்லை. காரணம் அந்த மனிதன் நல்லா சிரிச்சு பேசி சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லாரோடு நல்ல சந்தோஷமாக சிரிச்சு பேசலாம். ஆனாலும் அவனுக்குள்ளாக உள்ளே ஒளிந்திருக்கிற அந்த வேதனை உங்களால் கண்டுகொள்ள முடியுமா? உங்களுக்கு அந்த திறமை இருக்கிறதா? சம்பந்தத்தாவே துல எவனி தேவன் அப்படின்னு தக்கின்ற புழுவான்னு
அந்த மாதிரி காரியங்களை தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு கூடாக அப்படியான காரியங்களை எங்களால் கண்டு கொள்ள முடியும். මේවා මිනිස්සුන්ට තේරෙන්නේ නැහැ දන්නේ නැති නිසා තමයි අද මිනිස්සු ඇවිල්ලා තවත් මිනිස්සුන්ට හිරියර කරන ස්වභාවයෙන් ජීවත් වෙන්නේ. இது இந்த ஜனங்கள் அது அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியால் தான் இன்னொரு மனிதனை வேதனைக்கு உட்படுத்துகிறார்கள். அவர் பொத்திபாரை பண்ணி பொத்திபார் ஆவில்லா தக்கா அனுரகத்தா. ஆனா பொத்திபார் அப்படியே பொத்திபார் கண்டான் சரியாக புரிந்து கொண்டான். பசுரி பதே ஆவினி பதே போட்ட ஐந்தாம் ஆறாம் வசனத்தை வாசிங்கள். ஓ தமாகே கிட்ட சக තමා සන්තක සියල්ලට ඔහු ප්‍රධානියක් කර දැන් පටන් ස්වාමීන් වහන්සේ යෝසප් නිසා මිස්රයාගේ ගෙට ආශිර්වාද කළසේක. ඊසහත් කෙතේ ඔහුට තිබුණා වූ සියල්ල කෙරේ ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාදයේ ඌයේ. එබැවින් ඔහු තමාට තිබුණු සියල්ල යෝසප් අතට බාර දුන්නා. තමා කන කෑම ගැන මිස තමා ළඟ තිබුණු වෙන කිසිවක් ගැන ඌ සැලකුවේ නැත. சம்பூர்ண வகையும் அப்படி இருக்கும் பொழுது இந்த பொத்திபார் என்ன செய்த முழு பொறுப்பையும் ஒப்பு கொடுக்கிறான். சம்பூர்ணம் முழு பொறுப்பையும் ஒப்பு கொடுக்கிறான். அரியட கிவனங்கல முழு சம்பூர்ண கேவல தீன அத்தரம் படு தீன அமதேம தீன மே முதல் திவேனா பேங்க் அக்கவுண்ட் தீனா பேங்க் புசால் தீன அமதேம மென்ன யதுர பார தீல ஒப்ப மேக தியாகனி அமதேம மேக பலண்டோனி கிட தனர பார தீல திது. அது வீட்ல இருக்கிற எல்லா தங்கம் வெள்ளி அதே போல பேங்க் அக்கவுண்ட் பணம் எல்லாத்தையும் சாவியை கொடுத்து இதை பார்த்துக்கொள்ளுங்கிற குடுக்கிற மாதிரி இருக்கிறது. அபி பார தெய்வ அபி பார தெய்வ நாங்க அப்படி ஒப்பு கொடுப்போமா? அபி சாமானிய மோகக்கர் எக பார தெய்வ இல்ல அபி உண்டட அதுரன் எக்கனட்ட அபி பார தெய்வ நாங்க அப்படி ஏதாவது ஒப்பு கொடுப்போம். எங்க நல்ல தெரிஞ்ச ஒருத்தருக்கு மட்டும் தான் நாங்க ஒப்பு கொடுப்போம். உதாரணம் ஒப்ப கொயர் யானவகமா ஒப்ப ரத்தனம் படுட்டு உண்டட அதுரன் எக்கனட்ட அபி பார தெய்வ உதாரணமா நீங்க எங்கேயாவது போகும் பொழுது நல்ல தெரிஞ்ச ஒருத்தவங்க இருந்தா உங்க தங்கத்தை நீங்க ஒப்பு கொடுப்பீங்க மாலே. ஒபாவில கோணாரிய கரு அணவுணத்தாரி அவையில் ஒப்ப உங்கட்ட தண்ணிக்கு நேரத்தம் உங்க பேர்ஸுக்கு தீங்க சல்லிட்டிகாரி பாரதி நீ எங்கேஜ் போறது என்றால் நம்ம நல்ல தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் உங்க பேர்ஸ்ல இருக்க கணத்தை கொடுப்பீர்கள். இதோட மியாவில ஏப்ரு வாழ்லே இப்ப இவன் வந்து ஒரு எபிரே அடிமை ஒக்கும் பாரதியில எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்த காரியத்துக்கு யோசேப்பும் பொறுப்பாக இருக்கிறார். அதாவது ஒரு முழு பொறுப்பை முழுவதுமாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே பொத்திபார் இருக்கிறார். ஏன் அந்த நிலைமையில இருந்து கொடுத்தார்? சுவாமி நாசிகள் கர்த்தர் இருக்கிறபடியால் கர்த்தர் இருக்கிறபடியால் தேவராசே கருணாவே சேவையிட்ட அப்படியாவும் கர்த்தோட கிருபையினாலே ஊழியத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சுவாமிநாசே கருணாவே இல்லாமல் காரணம் அது கர்த்தோட கிருபையினாலே கிடைச்ச காரியம். அது அத்தியாபனையாக்கோ விவித காரணாவால் கிளியான படிப்பறிவோ அனுபவமோ திறமையோ ஒன்றும் இல்லை. என்னோட தலைமை போதுகர் என்ன செய்தார்? இந்த துபாய் தேசத்துல சபையை தொடக்கி சபையை நடத்த வேண்டும் என்கிற கர்த்தருடைய வழிநடத்தல கூட என்னை கொண்டு வந்தார். மாசமாக மே தேசிய அளவில் மாசை காணக்கின்றன. இட்ட பஸ்ஸு வகைக்கும் சம்பூர்ண வகைக்கும் படர்ந்தீங்க. என்னோட மாச கணக்காக இந்த தேசத்திலிருந்து அந்த முழு பொறுப்பை என் கையில ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டார். ஓ பாரதுள்ள தவசை என்ன என் வகைக்குமே ஒருவேளை கவதாவத்தில மகைங்க அளவில் பஸ்டான் அந்த முழு பொறுப்பை ஒப்பு கொடுத்த நாள்ல இருந்து அவர் ஒரு நாள் இன்னும் கேள்வி கேட்க வரவில்லை. ஏன்னா சம்பூர்ண வகைக்கும் அதுனா துபாய்க்கே சபாவம் கருதுங்க. அது முழு பொறுப்பை அவர் ஒப்பு கொடுத்தார் துபாய் தேசத்துல சபையை வழிநடத்தி கொண்டு போகும்படி. அது உங்க அவஸ்தாவதி வகைக்கும் பாரதி என்ன இன்று அநேக நேரங்களிலே அந்த பொறுப்பை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதில்லை.
කරන පොරපේ මුලස ඔප්පඩචිට අවර් පෙරිස මම පෙරිය මනින්දන අයිටා ඒ තමයි මේ පොතිපාර මේ මෙන් ඊතන දෙය දැන් මම මේ වහල්ලට මේ මේ වගකීම බාර දීලා මෙයා ලොකු මිනිස්සුෙකුට මාවත් ටෝට් එක කරගෙන යයි ආ පොතිපාර ඉපරි නැන්චිල් කරන දැන් මුළු පොරපේ ඉන්න මිනිස්සුන්ට කුඩුත ඉන්න මිනිස්සේ නල්ල ඉදාගේ එන්නේ ඕවර්ටේක් වනි පොනල් ඒ මිනිස්සු ඔක්කොම දැන් මට සලුට් ගන්න ඔක්කොම මේ පොතිපාර කියන්නේ පොතිපාරට සලුට් ගන්න ඔක්කොම ඇවිල්ලා ජෝසෙෆ්ට සලුට් ගන්න ගනී ඒ ඉන්නේ मत जन धैर्य தைரியம் உள்ள ஒரு மனிதன் தங்க ஓ ஏவெனி டியக் தென்ட ஓ மோனாத மே யோசேப் கிங் டக்கி அப்ப அவன் இப்படியான ஒரு காரியத்தை கொடுக்க அவன் யோசேப் கூட எதை கண்டிருக்கான் தேவியன் வாசோ சமகி கத்தர் அவனோடு இருந்ததை கண்டிருக்கான் தேவியன் வாசோ சமக சிடினவா கியனே கோ டக்க நிசா ஓட வககீமாக் பார தேனே கேவல ஓட பிரச்சனையா குனே நே கத்தர் அவனோடு இருக்கிறது இவன் கண்டபடியால் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறது பெரிய பெருசாக விளங்கவில்லை மற்றவர்களை குறித்து யோசித்துக் கொண்டு குழப்பிக் கொள்ளப் போகவில்லை. அப்ப ஜீவித்தை தித்தாமத்ல கர்த்தர் ஆவல் எங்களோட வாழ்க்கையில யோசித்து பார்க்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்ப சமகாவில்ல கண்டாயமாக்கே வடகர்ந்த மோத்தேடி தேவியன் வாசே அப்படி மகப்பெண்ணனவானாங்க மே புத்தகளை அதமாய் மே வகக்கீமட ஊனகீனேக சம்பூர்ணே வகக்கீம தெண்ட புழுவாங் சீதா கப்பிட தியன்னு. அதுக்குன்னு சொல்லி சும்மா எல்லா பொறுப்பையும் தூக்கி கொடுக்க போவேன்னா பொத்திபார் இன்னைக்கு கேட்டீங்கன்னு அப்படி எல்லாம் கொடுக்க போக வேண்டாம். பொத்திபார் வந்து கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிறது கண்டான். எதோட வகைக்கு மக்கவேல தினைய கேவல பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு பொறுப்பை கொடுக்கிறது பிரச்சனை அல்ல. தேவியன் வாசிக்கு மகப்பெண்ணி மக்கினேக்கு என்னமோ தேடி துன்னோ ஏக கரண்ட புலுவோம். கர்த்தருடைய கார் வழிநடத்தில் இருக்கும் பொழுது அது கொடுத்தால் அது அப்படி தொடர்ந்து செய்யும் செ
සේවාවල් බාර දෙනවා ඕලියංගල ඔප්පු කරනවා එතකොට ඒක වගකීම ඇවිල්ලා දෙන්න ඕනේ ඒ කියන්නේ වගකීම බෙදා හරිනවා අදම පොරොත්තු වෙලේ පගිරඳලික වෙන්නවා අපි ඇවිල්ලා දන්න දෙයක් තමයි ගෙත්සබනේ ගොස්පල් චර්ච් එකේ සභාවේ තිබෙනා මූලිකම දර්ශනය තමයි ගෝලය බී කිරීම කියන්නේ එංගෘත් ගෙත්සබනේ ගොස්පල් සභාවේ තිබෙන මුඛ්‍යමන නෝකම என்னன்றா ஊழியக்காரர்களை உருவாக்குதல் අප ලංකාවේ උනත් අපි සභාවල් බැලුවා නම් සභාවල් කරන අයටක සම්පූර්ණම වගකීම බාර දීලා තිබෙනවා මේ ඉලංගලේ ඉන්න සභේ පාත්‍ර සභේ சேරවලක මුළු පොරපේ ඔප්පුගලච්ච ඉකරාගේ සුන්දරමාග බෝලන්නා මම ලොකු වාස්තුවත් එක ඉන්න කාලවල ලංකාවේ සභාවල් එතුමා ආරම්භ කරපු තැන් ඊට පස්සේ ඒක ඇවිල්ලා තවත් එකලට බාර දීලා එනවා நான் தலைமை பொதுவோடு இலங்கையில் இருக்கும் போது கண்ட காரியம் தான் அவர் தலைமை பொது அவரால் தொடக்கப்பட்ட சபைக்கு அவர் இன்னொருத்தரை ஒப்புவிச்சு அவர் விட்டு கொடுத்திருக்கிறார்
ඔව් දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වන මොහොතේදී දෙවියන් වහන්සේ කියන මොහොතේ දෙවියන් වහන්සේ බාර දෙන්න කියලා කියන මොහොතේ ස්වාමීන් වහන්සේ දෙක කියන මොහොතේ අපිට දෙන්න පුළුවන් වෙන්න ඕනේ කර්තර් වළනර්තුම් පොළොදු கர்த்தர் வழிநடத்தும் பொழுது கர்த்தர் பாடம் கொடுக்க சொல்லும் பொழுது நாங்கள் அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் காரணம் இது தேவ ராஜ்யத்துக்குரிய காரியமாக இருக்கிறது துபாய் சபையை பாடம் கொடுக்க சொல்ல சந்தோஷமாக நான் ஒப்பு கொடுப்பேன் சொல்லாததுதான் பிரச்சனை அவன் பொறுப்பை முழுவதுமாக அவன் ஒப்பு கொடுத்தான் காரணம் பாருங்க அவனோட வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை பாருங்க ஓ பயனே பயனே திருப்பி அவன் பயம் இல்லாத ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில இருந்த இன்னொரு காரியத்தை அவன் யோசேப்பை அவன் விசுவாசித்தான் அவன் விசுவாசித்தான் எதோட அவங்க அவங்க ஜீவித்தால புத்திர விசுவாச அவனோட வாழ்க்கையில அவனோட மனிதனை விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான் අපි රටියට අග්ගල කියන්න පුළුවන් නායක උස්ම ගන්න එක විශ්වාස කරන්න එපා කියලා දේන. එංග ජනක ශීක්‍රමක සොළුක නාසීලේ ශ්වාසිකරණේ විශ්වාසියා දෙන්න වේදම් සොළුකරද දෙන්න. ඒක ඇවිල්ලා මොකටද කියලා තියෙන කෙනෙක් අපි තේරු ගන්න ඕනේ. ඉතින් අද එන්නතුක වේද බයිබල් එළිදපටරකන් නම් පුරුදු කළ වෙන්නෝ. ජීවිතේ විශ්වාසවන්තකමක් නැතුව මුකුත්ම කරන්න බෑ. වාල්කේල අන්ද රොන්මේ තමිලර විශ්වාසම இல்லாம ඔන්ටුමේ செய்ய முடியாது. ඒතෝ විශ්වාසයක් නැතුව ඇවිල්ලා මොනවාද කරන්න පුළුවන් දෙන්නේ අතර විශ්වාසයක් නැත්තම් ගමනක්වත් යන්න බෑ ඔය ரெண்டு பேர் මැදලේ අන්න විශ්වාසම උන්මේ තමයි இல்லටේ පයනික්ක මුඩියාද ඉතින් විශ්වාස නැහැ කියලා කියනවා නම් ඉතින් කත්තකට වෙලා තමයි ඉන්න ඕනේ අව විශ්වාසම இல்லන්නේ නේ තේරුම්ජිකෝන උන්මේ இல்லන්නේ කියලා මම පාටක මෝලේ இல்லනුඟ ඒ සමහර මිනිසුන්ට ඇවිල්ලා කාවත් විශ්වාස නැහැ සීල ජනකම පොමි යාරුමේ විශ්වාස නම්බිකේ இல்லේ මාව විතරයි විශ්වාස අනිතුන් එක එකවත් විශ්වාස නැහැ நான் எனக்கு என்ன மட்டும் தான் நான் நம்புகிறேன் வேற யாரும் என்ன நம்பிக்கை இல்லை இதுங்க அத்தரம கிணான ஏ வகை புத்திலத்துக்கு யண்டத் நரக உம்மே சொன்ன அப்படிப்பட்ட ஜனங்களோட போகவும் கூடாது ஏதோ பலவேளையில விசுவாசம் நெத்தே ஒரு කියන එක முதலாவது அந்த சொல்றவனே தான் அவனுக்குள்ளாக இந்த நம்பிக்கை உண்மை தன்மை இல்லை மனுஷ்யக்கக்க ஓ மித்ரேக்கக்க அபி ஆஸ்திரயக் கரன்னே அது விசுவாசයක් நெத்தே ஒரு மனிதனோடு ஒரு நண்பனோடு நாங்க தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறது அவனுக்குள்ள நம்பிக்கை கூடாது விசுவாசத்துக்கு அவிஸ்வாசவந்தகமே அப்படி மித்ரத்வ கத்தி கரகன்னோனா ஏகட வடா உண்டாய் மித்ரேயன் நத்துவ ஜீவத்தினே விசுவாசம் இல்லாம அவனோட நண்பத்துவத்தை வைத்துக் கொண்டு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறது நல்லது அவனோடு என்ன தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது போட்டா என்ன கொண்டு போனது நான் கட்டுறேன்னு சொல்லி இப்ப என்னிடம் கேட்பானோ அபி இந்த விசுவாசே நத்தம் ஒழுவ ஓ ஒக்கோம கரகேனோ நம்பிக்கை இல்லாட்டி தலையில எல்லாமே ஓடும் தேவியன் வாசம விசுவாச கரண கேக்கா கத்தரை நம்புவது இன்னொரு காரியம் அது ஏ வகே மேவில்லா அபி மே பொல்லவே ஜீவத்துல அமேக்கேம விசுவாசியா தியேன் அதே போல இந்த உலகத்துல வாழுகிற ஜனங்கள் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் කතාවට කියනවා ඔබ ඇවිල්ලා ගේකට ගිය ගමන් පුතුවක් තියෙනවා ஒரு பேச்சுக சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்குள்ள போன பின் ஒரு நாக்காலி வைத்திருப்பார்கள் ஏ புட்டு ஏகே புட்டு ஏகே நெட்ட ஒரு பலவேளை வதாவட යන්නේ அந்த வீட்டுக்கு நீங்க முதல் முறை போறீங்க ஆவது மங்கினா வாடி வந்து මෙතන කියන வந்தன்னு சொல்றா இந்த இடத்துல உட்காருங்க එතකොට ඔයා පුතු ඕල්ලල බලනවා අපිට நாக்காலி ஆட்டி பாப்பீர்களா නෑ නේ කඩේ දන්නේ පාස්තු වාදේ ඕල්ලනේ නෑ ඔය ආන්නේ නෑ මුතු ගල වාඩි இல்ல நாக்காளி உடையுமா தெரியா பாசன்னு நாக்கள் ஆட்டி பாப்பேன் இல்ல நீங்க பாட்டுல போய் உட்காருவீர்கள் புட்டுவ கடன்னு விசுவாசம் வாடி உடா இல்ல நாக்காளி உடையாது அது நம்பிக்கையோட போய் உட்காருகிறோம் நம்ம ஃபிளைட் எங்க ஏன்னா லங்காவட நீங்க ஃபிளைட்ல இலங்கைக்கு போறீங்க எலோனே காலக்கு இல்ல இன்டவு கராதுவா அந்த ஓட்டுறவனே வந்து මේක වාවිල ඉගෙනගෙන දාවේ කවුද එලවන්නේ කියලා දන්නේ නැහැ ඌ බීලාද කියලා දන්නේ නැහැ මොකුත් නැහැ වාඩි වෙලා යනවා මේ පයිලට් රබිට අන්ද නෝ ඉන්ටර්විව් பண்ணுகிறீங்களா இது என்ன படிச்சா வந்தீங்க ஓட்டிறதுக்கு எப்படி இல்ல நீங்க பாட்ல போய் உட்கார்ந்து தான் போறீங்க கோபாரி බලනකොට மனுஷයට ඇයිල විශ්වාසය කියන එක වෙන වෙන පැතිවලිනුත් තියෙනවා எப்படியாவது ஒரு மனிதனுக்குள்ளாக நம்பிக்கைங்கற காரியம் ஒரு விதவிதமான பக்கத்துல இருக்குது
එනිසා අපි අපේ ජීවිතයේ තරගන්න ඕනේ විශ්වාසය කියන එක ඇවිල්ලා ඉතාමත් වැදගත් කාරණා. ஆ எங்களோட வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய விசுவாசம் அந்த நம்பிக்கைங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. லோகே வதம் உங்க தியனா வதன் உத்தியனா லோகே அவில்லா சித்தன காரணாவல் அமுத்து விதியர் தியனா உலகத்தில் இருக்கிற காரியங்கள் யோசிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும் வார்த்தைகளும் அப்படியாக இருக்கிறது. விசுவாசவந்த வேண்டலா விசுவாசவந்த கடுவட பசி அறி தாய் குட நகாகந்த இப்ப சொல்லுவாங்க பாருங்க நம்பிக்கை ஒரு மனுஷன் நம்பிக்கை வச்சு நம்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னா திரும்ப கட்டி எழுப்ப கஷ்டம் சார். நம்பிக்கை வச்சு நம்பிக்கை உடைஞ்சு போயிட்டு திரும்ப அந்த மனிதன் நம்பிக்கை கூட வந்த போய் மீண்டும் வந்து பேச்சை பேச முடியாது. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுவார், நீ மூன்று முறை என்னை மறுதளிப்பாய். ஐயோ எவ்வளோ கோவத்தை அரக்காய் மேக்காய் கீழே கிவோ அந்த மட கொக்கரை கொக்க காணோம் டூம்பாரம் தண்ணா கீழே கிவோ. இல்ல இல்ல நான் எப்படி அறுத அப்படி அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது கடைசியா கொக்கரை கோன்னு சொல்லும்போது மூன்று முறை மறுதளித்தான். இன்ன தண்ணி நீங்க எல்ல பலபுகவும் பேதுருட்டு அரி அப்செட். இப்ப இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல இருந்து இப்படி திரும்பி பார்க்கும் போது பேதுருக்கு சரி அப்செட். நீங்க எல்லாம் பேதுரு பசுதவில ஆண்டலா கரல ஓ மாதிரி அணைய மங்கர வேற கீழே கீழே ஈட்ட பாசி அவில இயேசு சுவாசி போனாதுக்கானே பேதுரு அம்பில லொக்குமாக கீவ பாரதேனும். அதுவும் பேதர் என்ன செய்தார், மனம் திரும்பி மிகவும் அழுந்து மன்னிப்பு கேட்டு வந்த பின் கர்த்தர் என்ன செய்தார், பெரிய ஒரு பொறுப்பை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், பேதுரு பார்த்து நீ தான் கண்மலை என்று சொன்ன பர்வதம் என்றார். மாம வேவிலேயும் டக்கானே கிவ்வா விஸ்வாசம் நே டங்கிதி ஒற்றை அவுல் தமாய் நே நே முகுத்னே அரில் ஆவட பசி நவத விஸ்வாசம் அந்த கம குடனகாகின சுவாமி நாசிக ராஜ்ய கமன் கிரி மத்தி வேணும். இல்ல இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இல்ல இல்ல நீ முதல்ல எனக்கு இப்படி மனதளித்தா எனக்கு முதல்ல தெரியும் என்று அப்படி சொன்னாரா? இல்லை, அவன் திரும்ப மனம் திரும்பி வந்த பின் அவன் விஸ்வ நம்பிக்கை கட்டி எழுப்பின பின் அப்படியே அந்த காரியத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். ஈரங்க தமாய் மே விஸ்வாசிக்கின போது மே பொத்திபாதியாவி இல்லால் ஓ மேமே யோசேப்ப விசுவாசகரே கோமதி கிளைக்கோ மம மே தின வககீம அனிவாரம் யோசேப் கராய் கீன விசுவாசிய உடதிபுனா. இன்னொரு பொத்திபாருக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன என்றால், நான் கொடுக்கிற இந்த வேலையை கட்டாயமா யோசேப் செய்வானுங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. யோசேப் கரை விசுவாசிய திபுனா எத்தோட எங்க கொய் வகையே தேக்கிலைக்கோ மே தின வககீம யோசேப் கராய். நம்ம யோசேப்புக்கு மேல ஒரு நம்பிக்கை இருந்தது, அது எப்படியான நம்பிக்கை என்றால், நான் கொடுக்கிற வேலையும் கட்டாயமாக பொறுப்பே செய்வான். சுவாமின் கர்த்தர் எங்கள் சகலரையும் நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அவர் தேவ ராஜ்யத்தில் உள்ளத்துக்கு வைத்திருக்கிறார். மினிஸ்டர் அப்பயோ பல திகாண்ட போல ஐயோ மேயாக்கிறாயே அப்பி பலமுகோ. ஜனங்கள் எங்களை பார்த்து சொல்ல, நான் இவர் செய்வாது நாங்க பார்ப்போமே செய்ய முடியுமே என்று நாங்க பாப்போமே. பாடல் பாட முடியுமே பிரசங்கம் பண்ண முடியுமா, இந்த வேலையை செய்து முடிப்பாரு பாப்போம். சமாரக்காய கல்பனாக்கிறது அப்படித்தான் சிலர் யோசிச்சு கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு தெரியன்வாசே அப்படிய விசுவாசவான் ஆனா கர்த்தர் எங்களை விசுவாசம் உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அது பொறுப்பு, இந்த பிரதர் இந்த வேலையை கொடுத்தா பொறுப்பை கட்டாயமாக செய்வார். யூத்தை கட்டாயமாக செய்வார் என்று நாங்கள் வீண்டாக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆத்மிகோ எம் எம் காரணாவல் விசுவாசவாந்தவ ரமேஷ் பாய் இட்ட பசே மணிசடை தீரத்திமிலா வெடி கரகனே. அதாவது வாலிபர்களை ஒன்று சேர்த்து இந்த தேவராஜ்யத்து காரியங்களை இப்படியே கட்டாயமாக இந்த யுத்தம் செய்து கொண்டு போவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த ரமேஷுக்கும் மனுஷாக்கும் கொடுத்திருக்கிறோம். அது அவன் கட்டாயம் செய்ய வேண்டும். அது இல்லாம வீட்டுல உட்காந்து நகம் கடிச்சுக்கிட்டு இருந்தா சரி வராது. விசுவாச காலம்
සාකා සභාව බබුඩාබියෝ සාද සභාව වෙන මොතේ ඔබට සේවකයා දීලා තිබෙනා උදේ මොකද්ද කියලා කිව්වොත් ඔබගෙන් ලැබෙන මේ දසයෙන් කොටස වූ ඔබගෙන් ලැබෙන මුදල වූ ඔබගෙන් ලැබෙන මොන දෙයක් වත නෙමෙයි ඔබ කෙරෙහි තිබෙන විශ්වාසකම නිසා තමයි ඔබට දීලා තිබෙනා වූ ගෘහදේමයක් හෝ නමස්කාරයක් හෝ ඔක්කොම நீங்க கிளை சபையாக இருக்கலாம், ஷார்ஜா இல்லாட்டி அபுதாபி எந்த சபையாக இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியம் உங்ககிட்ட இருந்து வர்ற பணமோ தசம பாகமோ காணிக்கு எதிர்பார்த்து வரல, அது விசுவாசத்தினால நம்பிக்கை மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் துபாயில இருக்கிறேன், இப்ப நான் துபாயில இருக்கிறபடியா துபாய் காரியங்களையும் பார்த்துக்கொள்ள பக்கத்துல இருக்கிறபடியா இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு பாட்டு ஏதோட விசுவாசவந்தகம் அப்ப ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஐ பிரதர் ஏக கரணம் ஆன் பிரதர் செய்கிறார். ஏதோட ஏ விசுவாசவந்தகம் மே பொதிபாரவில யோசேப் கரே திபுனா மே வேடே துன்னோ அரியட்டம வேடே கரை கேனி. அப்ப அந்த உண்மை தன்மை அந்த நம்பிக்கை அந்த பொதிபார் மேல பொதிபார் இருந்தது யோசேப்புக்கு மேலே. கேனே ஏகே வேடகம் மதே மொகத் கேலகோத் மம தின வககீம அக்குரட்ட கரண்ட புழுவாங்க அது முக்கியமான காரியம். நான் கொடுக்கிற வேலையை பொறுப்பை சரியாக செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை. இப்படியும் வரலாம் நம்பிக்கை, இந்த வேலையை கட்டாயமாக கொடுத்தா கட்டாயமாக தின்னு போட்டுவாருங்கிற நம்பிக்கையும் வரும். இல்ல கர்த்தர் இந்த பொதிபார கூட எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று ஒரு மனிதனை நம்பி விசுவாசித்து பொறுப்பை கொடுக்க நிலைமையில இருக்க வேண்டும். பொறுப்பை கொடுத்த பின் எப்படி நாங்க நம்பிக்கையாக உண்மையாக செய்வோம் என்று நான் இன்று பேசவில்லை, அது வேறொரு பாடம். இன்று நாங்க பொத்திபாரை மட்டும் பாக்கிறபடியாது பொறுப்பாக செய்த காரியத்தை வேறொரு காரியம் நாங்கள் நின்று பார்க்கிறது பொத்திபாரை குறித்து. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள, இந்த சகல காரியமும் கர்த்தரை நோக்கமாக வைத்து நடக்கப்பட வேண்டும். திருடனை நம்ப முடியாது. வழிநடத்த தேவனுடைய தொடர்பு தேவனுடைய காரியம் அது கூட தான் அந்த காரியத்தை கொடுக்க முடியும். இன்னொரு காரியம், முக்கியமான காரியம், பொத்திபாரிடம் இல்லாத ஒரு காரியம் தேவராஜ்யத்திலே நடக்க வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொத்திபார் அதை செய்யவில்லை, ஆனா தேவராஜ்யத்திலே இன்று இருக்கிற நாங்கள் அதை செய்ய வேண்டும். யம்கிசி புத்தகத்தில வகக்கீமா துன்னட பஸ்ஸே, அதாவது யாராவது ஒரு மனிதனுக்கு பொறுப்பை ஒப்பு கொடுத்த பின் அந்த மனிதனுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்குவது? சுவாமினி ஏதே ஓட கரண்ட தவத் உங்களுக்கு கருணாவ தெண்ட பிரஜாவ தெண்ட ஏ வகை ஓட்டை வகைக்கு மட்டும் பஸ்ஸே யாத்னா கரண்டும்.
அந்த பொறுப்பை அந்த மனிதனை கொடுத்த பின் அந்த மனிதனுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே அவன் பொறுப்பை ஒழுங்காக செய்து முடிக்க அவன் வழிநடத்துங்க, ஞானத்தை கொடுங்கன்னு அப்படி ஜெபிக்க வேண்டும். මගේ කියන්නේ දෙවියන් වහන්සේ දුන්න සේවයේ ඇවිල්ලා මම මේ රටේ ඉඳන් කරගෙන යන මොහොතේ මට 100ට 200ක් දන්නවා මං වෙනුවෙන් මගේ නායකතුමා යාඥා කරනවා කියලා. කතර එනකේනේ නමුත් එයා ජීවතුන් අතර ඉන්න තුරු මට ඒ වගකීම දුන්න දවසේ ඉඳන් මං වෙනුවෙන් නම කියලා ප්‍රේ කරනවා කියන එක ඇවිල්ලා මට හොඳටම දන්න දෙයක්. எனக்கு இந்த தேசத்திலே ஊழியத்தை குறித்து எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம் தான், என்னோட தலைமை போதுகிற அவர் உயிரோடு இருக்கும் வரை எனக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாருங்கிறது நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஏதோ மங்க ஹோம தன்னகில கிவோத் மங்க அவர்து பாக்க எதுமத்த கேந்தேஜி எதுமா கரண யாத்ஞாவல் மட்ட ஹைல தியர். காரணம் அது எனக்கு எப்படி தெரியும் என்றால், 5 வருடமாக நான் அவரோடு இருந்த காலத்திலே அவர் செய்த ஜெபங்கள் நான் கேட்டிருக்கிறேன். எகன அரியட பாந்தர கேன அல்வியம நகிட்ட யாத்ஞா கரண மோதேதி හැම දේව සේවකයන් මග පෙන්නි මනෝ හැම පුද්ගලයෙක් වෙනුවෙන්ම යාඥා කරන විශේෂයෙන් එයා බාර දුන්න සභාවල් ඒ සභාව සහ ඒ සභා සේරණ සේවකයා වෙනුවෙන් නම කියලා යාඥා කරන එක මගේ කන් වලට ඇහිලා. අවර අධිකාරියල එළිමි සේවකර ජබත්ලේ අවර ඔප්පු කොට අවර සීදු ඔප්පු කොට සභේ අන්ද ඌලේකරලකාග අවර பேர் சொல்லி ජබිකරදේ නන් කේටිරුකරේන්. එතකොට ඒ නිසා මම දන්නවා මම ඇවිල්ලා ඒ කියන්නේ තුමා මේ ජීවතුන් අතර ඉන්න කාලවලදී අනිවාර්යයෙන්ම මං වෙනුවෙන් යාඥා කරනවා. அதனால எனக்கு தெரியும் அவர் உயிரோடு இருந்த காலங்களில கட்டாயமாக எனக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். එනිසා අපි කාටරි වගකීම බාර දුන්නාට පස්සේ අපි කරන්න ඕනේ ඌ වෙනුවෙන් මැදිහත්කම යාඥාව. ඒ යාඥාව තමයි අපි මේ දරා ගන්නවා. நாங்கள் யாருக்காவது அந்த ஊழியத்தை பொறுப்பு ஒப்பு கொடுத்து பின் அந்த மத்தியஸ் ஜெபத்திலே அவர் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் செய்யவில்லை, ஆனா தேவராஜ்யத்திலே அதை நாங்க செய்ய வேண்டும். கொடுத்த பொறுப்பை செய்யவில்லை, பிழைச்சு செஞ்சிட்டார். ஆ கெலிமேட்ட பாத்து பிரின்சிபல் வகை வேவலா கரகன வர மேட இஸ்ராட கேல முன்னாடி ஏ வகை முன்னாடி கரனோ அது பிரின்சிபல் போல பெரம் எடுத்து இங்க முன்னுக்கு வாயினு சொல்லி அப்படி இத ஆக்சன் எடுக்கறதா முன்னாடி அப்படி கரான் நாங்கள் என்ன செய்யிறது அப்படி கலையுது காரணவ தமை ஓவா ஓவு வந்த கால ஏ வேறதுன தன நிவரதி பாவேட அரோல ஏதே கரகன இதிரேட்ட யண்ட கேன நாங்க செய்ய வேண்டிய காரியம் அவரை முன்னால் அழைச்சி அவர் பிழைச்ச இடத்தை காட்டி அதை சரி செய்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று அவளை நடத்த வேண்டும். அப்படி இல்லாம அந்த மனுஷனை கொண்டு வந்து அடிச்சு பிடிச்சு அவர் செய்து அது வந்து உலக காரியமாக இருக்கிறது. எதுவும் தேவியன்வாசிக ராஜ்ய தேவியன்வாசிக அனுமதிய நடுவ முகுத்ம கரண்டமே காரணம் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏமனா தேவியன் வாசி அவில கீ தினக்கே அவில் கீ தினக்க டிஸ்மிஸ் மே டிசிப்ளின் ஆக்சன் கண்டோரே அப்படி பார்த்தா கர்த்தர் இத்தனை பேருக்கு டிசிப்ளின் ஆக்சன் எடுத்துக்க வேண்டும். சமார தங்கன பல்வனங்க எல்லாம் அபி அம புத்கலே ஆபிரகாம் கேங்க இதான் மோசஸ் கேங்க இதான் தாவீத் கேங்க இதான் சலமோன் இந்த அம எக்கனாம பல்வனங்க எதோட ஓ கோய எக எக தங்கல வரத்தபு தங்கலதி தேவியன் வாசி டிசிப்ளின் ஆக்சன் கட்டோ சுவாமி வாசிட விழாவாக் நடுவேனா மினிசும நகிட்டோங்க கர்த்தர் அப்படி ஒவ்வொருத்தர் டிசிப்ளின் ஆக்சன் எடுத்திருந்தா ஜனங்களே சரி செய்த நேரம் இருக்கலாம். வேதத்துல பார்க்கிறோம் ஆபிரகாம் சலமோன் தாவீது என்று பார்க்கும் பொழுது நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள். நமக்கு தேவியன் வான்சே மனு தேவியன் வான்சே ஏ விழாவதி ஏ வரதி வரது புத்தன நிவரதி பாவேட்ட அரகன ஏ புத்கிலையா சமக கமங்க ஆனா அப்படி என்ன செய்ய வேண்டும் என்ன அந்த பிழைச்ச இடத்தை சுட்டி காட்டி அதை சரியான இடத்துல மாற்றி அப்படியே கொண்டு செல்ல வேண்டும். அந்த வாழ்க்கையிலே தினமுத்துக்கமா காரணாவது அனுசாசனாவா தீல ஓ தவத்தி திரியட்டு அண்ட
சரியான பாதையிலே போட்டுக்கொண்டு போக வேண்டும். இதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஆலோசனையாக இருக்க வேண்டும். මේ පොතිපාරව බලද්දි තව විදිහකට කියන්න පුළුවන් හොඳ நாயකෙක් කියලා කියන්න පුළුවන්. ඉතින් පොතිපාරේ පාර්කම් පුළුදු இன்னொரு විදිහට පොතිපාරේ பத்தி சொல்லනා நல்ல ஒரு தலைவன் என்று சொல்லலாம். එතකොට මේ චරිතය තුලින් අපිට බොහෝ දේවල් අපිට ලබා ගන්න පුළුවන්. බලන්න ඉතින් කදාපාත්‍රේ කුඩාව අනේක කාරණේ ඉගලා ඉඳ කටුකොണ്ടோம். එතකොට අපි උඟක් අවස්ථාවලදී දෙවියන් වහන්සේගේ දරුවන් හෝ දෙවියන් වහන්සේගේ සේවකයන්ගේ චරිතවල වලින් අපි බොහෝ දේවල් ඉගෙනගෙන තිබෙනවා. බලන්න අනේ නේරංගලේ කතට ඌල්‍යකාරයෙක්ගේ දේව ජනගලෙතිලෙන්ද නම් කදාපාත්‍ර කුඩාව අරන්දිරකරෝම්. අපි ආවලා දාවිඩ්ගේ චරිතවල, යෝසෙප්ගේ චරිත වේවා, මෝසස්ගේ චරිත වේවා, ආබ්‍රහම්ගේ චරිතවල ඒතු ඔවුන්ගේ තුලින් අපි බොහෝ ආත්මික කාරණාවල් අපි ගුණාංගවල අපි ලබාගෙන තිබෙනවා, ඉගෙන ගන්න තිබෙනවා. අනේක නේරංගලේ බලන්න ආබ්‍රහම්, දාවිඩ්, යෝසෙප්, මෝසේ ඉපරියන කදාපාත්‍රවල කුඩාව අනේක කාරණේල කටුකොണ്ടിരിക്കുന്നു. නමුත් දෙවියන් වහන්සේ අඳුරන්නේ නැති මිශ්‍රයක් වෙන්නා වූ මේ පොතිපාරගේ තුලින් අපිට ලබා ගන්නවා කියන මොහොතේ අපි අපි තවත් ඉහළ තැනක ඉන්න ඕනේ කියන එක දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. අපපංගේ දේවනේ අරියාද පුරජාදීයන් පොතිපාර කුඩා කාර්ය දේවන් කාර්යයේ කටුකොඩුකම් පොළොවේ நாங்கள் இவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம்னு தேவன் காண்பிக்கிறார். එතකොට අපි නැවතු එතන ආයෙවෙනි පදයේ කියන ඒ බැවින් ඔහු තමාට තිබුණු සියල්ල යෝසෙප් යතර බාර දුන්නේ තමා කන කෑම ගැන මිස තමාලඟ තිබුණ වෙන කිසිවක් ගැන ඔහු සැලකුවේ නැත, සැලකුවත් නැහැ. ඒක දුන්න අර පල්ලය පදේ තියෙන යෝසෙප් වනායි රූප සම්පන්න ඒක මම ගත්තේ නැත්තේ හේතුව ඇවිල්ලා ඒක ඇවිල්ලා පොතිපාරගේ භාර්යාවට අයිති කේසයන් නිසා අපි එතන ඒක බලන්නේ. අද ආරම වාතල ඉරකල යෝසෙප් අලගාන රූපම් సౌందర్య ముఖం అతను ఎడుకవిల్లే కారణం అది పొతిబారి మనవియోడు తొడపు పట్టుకపడి అది నేను ఎందు ఎడుకవిల్లే ఎడుకవిల్ల ఎన దవస బరవ దెన్ అది బెల్వల్ పొతిబారి అది వేరొన నాల పాపం మనం ఇంద్ర పాతది పొతిబారి కుర్తు రైట్ అది ఏకదై మనం గేటోర మూలికమ కారణావ యోసెఫ్ సమగ దేవియన్ వాసో సిటినదే ఓ దెక్క ముఖ్యమైన కార్యం ఏనంటల్ యోసెఫోడు కర్త ఇరుందదే పొతిబార్ కండుకొండాన్ పొతిపార్ల అపియో బల్ల దకినో అది ఏక පොතිපාර එංගලේ පාර්ථ කණ්ඩකොණ්ඩලා දු මුදලාවදේ දෙවනි එක පොතිපාර වගේ අපි අනිත් අයව දෙවියන්වහන්සේ ඔහු සමග ඉන්නවා කියන එක දකින්න පුළුවන් ස්වභාවයක් තිබෙනවාද කියන එක තමයි රෙන්ඩාවද කාර්යයෙන් පොතිපාර පොළ නාංගල් ඉන්නවටන කොට කර්ත ඍක්‍රාදංගලේ කණ්ඩකොළුගේ නිලමෙල ඉරිකරෝමා ආමෙන් ආමෙන් දෙවියන්වහන්සේ ඔබ මේ වචනවලින් ආශිර්වාද කරයි කර්තරමලේ ඉඳ වාර්තේ කොට ආශිර්වාදිපා රයිට්